வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது வெப்வுட் சேனல், நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம வாட்டிஃபோட செகண்ட் எபிசோட எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பிரியா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நம்ம டீச்சராக நம்ம ஸ்டார்லாடாக பார்த்தது. பட் அதை விட மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கேட்டேன், நம்ம தானோஸ் வந்து பிரியா நல்லவராக மாறினது தான். ஸோ தானோஸ் வந்து பிரியா வந்து நிறைய பேர் வந்து பிரியா மேட் டைட்டன் பிரியா இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் அவர் வந்து பிரியா வந்து இங்கே வந்து பிரியா உண்மையாக வந்து நல்லவராக காமிச்சிருக்காங்கன்னு பிரியா வந்து சிம்பிளாக சொல்லணும், நம்ம தானோஸை திருத்திட்டாருங்க நம்ம டீச்சராக. ஸோ இதை பார்த்தா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி தான் நம்ம தானோஸ் வந்து அவரோட கோலை வந்து பிரியா வந்து விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். அண்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியா நம்ம வந்து எப்போ தானோஸை மீட் பண்ணுவோம், நம்ம டீச்சரில் நம்ம ராவேஜஸ் எல்லாருமே வந்து பிரியா வந்து ஒரு பார்ட்டிக்கு மாதிரி போவாங்க. ஸோ அங்கே தான் வந்து பிரியா நம்ம தானோஸ் வந்து பிரியா நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் தானோஸ் வந்து பிரியா வந்து நார்மலாக இப்போதைக்கு நம்ம ராவேஜஸ் குள்ள வந்து பிரியா சேர்ந்து வேலை பார்க்குறாரு. அண்ட் இது வந்து எப்படா நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு டைம் லைன்லையுமே வந்து பிரியா நம்ம தானோஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம டைட்டனை காப்பாற்றுனுக்காக வந்து பிரியா வந்து ஆக்சுவலாக நம்ம இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை தேடிட்டு தான் இருந்தாருங்க. ஏன்னு கேட்டீங்க இதை வந்து நீங்கள் நெபுலா வந்து நம்ம டீச்சர்கிட்ட பேசும்போது நம்ம ஆர்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீச்சராக கையில் இருக்கும். ஸோ இதை வந்து பிக் மேன்ட்ட வந்து காமிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிக் மேன் யாருன்னு கேட்டால் நம்ம தானோஸ் தான். ஸோ தானோஸ் வந்து பிரியா வந்து அப்பயுமே வந்து பிரியா வந்து இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை தேடிட்டு தான் இருந்திருக்காரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. அண்ட் பிரியா எனக்கு ரெண்டு மூணு இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் மேபி அவர் கையில் கூட கிடச்சிருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பிரியா வந்து மேபி வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம தானோஸோட காமிக் கோல் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காமிக் கோல் தானோஸ்க்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து டைட்டன் வந்து எப்படியாவது காப்பாற்றும் தன்னோட பிளானெட்டை. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் வந்து பிரியா டைட்டன் வந்து பிரியா அழிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் பிரியா ரிசோர்ஸஸே இல்லை. சிம்பிளாக சொல்லலாம் ஒரு 100 ஆப்பிள் இருக்குது, பட் 50 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பிரியா வந்து நீங்கள் வந்து 2 ஆப்பிள் தரலாம். பட் நீங்கள் வந்து பிரியா இப்போ திருப்பி வந்து 50 பேர் கொண்டு வந்தீங்கன்னா 100 ஆப்பிள் 100 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆப்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து பிரியா வந்து 1000 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிரியா வந்து அந்த ஆப்பிளுக்கு வந்து பிரியா வந்து ரிசோர்ஸ் ஃபுல்லாக கம்மியாயிட்டு. ஸோ இப்படி தான் வந்து பிரியா வந்து நம்ம டைட்டன் வந்து பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருந்துச்சு. மக்கள் வந்து பிரியா வந்து பட்னியில் இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம நம்ம மேட் டைட்டன் நம்ம தானோஸ் வந்து என்ன பண்ணான்னு கேட்டீங்க வந்து ஓகே இதுக்கு மேலே வந்து பிரியா வெயிட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இருக்கிறவங்களையாவது காப்பாற்றுன்னு சொல்லி பாதியை வந்து அழிக்க ஆரம்பிச்சார். நம்ம தானோஸ் நினச்சிருந்தா நம்ம பூவர் ஐ மீன் வந்து இந்த ஏழையாக இருக்கிற மக்கள்லாம் வந்து பிரியா கொண்டுட்டு நம்ம டைட்டன்ஸ் யாரெல்லாம் வீக்காக இருக்கோங்க அவங்களாம் கொண்டுட்டு வந்து பிரியா வந்து மீதி இருக்கிறவங்க வந்து வாழ வைக்கலாம். பட் நம்ம தானோஸோட ஒன் கோல் வந்து பிரியா வந்து எது ஐ மீன் வந்து எந்த ஒரு ரேசிஸ்ட் மாதிரியுமே வந்து இந்த ஒரு இதுலையுமே கேட்டகரியிலுமே வந்து பிரியா அறிமுகம் கொள்ளக்கூடாது. நான் கொள்றது வந்து பிரியா வந்து ஃப்ரீ வில்ல இருக்கணும். ஸோ யாருமே எல்லாருமே ஐ மீன் இந்த உலகத்தில் வந்து பிரியா பாதி அழியணும், பட் அந்த பாதி வந்து பிரியா வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம தானோஸ் வந்து நினச்சாரு. ஸோ இதான் நம்ம தானோஸோட காமிக் கோல். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் சொல்கிறது வந்து பிரியா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஐ மீன் வந்து புரியும். அண்ட் இப்போதைக்கு வந்து பிரியா வந்து இந்த கோலை வந்து பிரியா இப்போ நம்ம டீச்சரை வந்து பிரியா மாற்றிருக்காரு. ஸோ நம்ம டீச்சரை எப்படா நம்ம தானோஸ்ட்டு பேசினான்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து பிரியா நம்ம தானோஸ் மேபி வந்து ஏதாவது இன்ஃபினிட் ஸ்டோனை தேடும்போது மேபி நம்ம ஸ்டார்லார்ட் கூட வந்து பிரியா மாட்டிருக்கலாம்னு பிரியா. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்லார்ட் வந்து அவரோட கதையை கேட்டு நம்ம டீச்சரை மேபி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம அந்த நியூ ரேவேஜர் கேட்கும்போது நீ வந்து மேட் டைட்டன் கேப்டன் ஜெனோசைட்னு சொல்லி கூப்பிடுவாரு. எஸ் நான் அது முன்னாடி தான் இருந்தேன், பட் அதுக்கப்புறம் தான் வந்து பிரியா வந்து டீச்சரை வந்து எனக்கு வந்து ஒரு ஐ மீன் ரீ அலோகேட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டியா வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 1000 பேருக்கு 100 ஆப்பிள் கொடுத்தா வந்து பிரியா அந்த ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் நம்ம டைட்டன் வந்து பிரியா என்ன பண்ணான்னு கேட்டியா வந்து மேபி நம்ம டைட்டனில் ரிசோர்ஸஸ் வந்து அதிகப்படுத்தினா நம்ம அந்த ஃபெமைன் வந்து பிரியா காப்பாற்றலாம், மக்கள்லாம் காப்பாற்றலாம்னு சொல்லி 1000 பேருக்குமே 1000 ஆப்பிள் கொடுத்துருக்காரு நம்ம தானோஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பிரியா ரிசோர்ஸஸ் வந்து டபுள் பண்ணிட்டாரு. ஸோ இதை தான் வந்து பிரியா நம்ம ஃபேன்ஸ் வந்து பிரியா நிறைய தியரிஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் தானோஸ் இப்படி பண்ணான்ட்டு. பட் ஆல்சோ வந்து பிரியா வந்து இது எப்படி பண்ணான்னு கேட்டீங்கன்னா வந்து நமக்கு இந்த எபிசோட்லேயே ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க நம்ம எம்பர் ஆஃப் ஜெனசிஸ். ஸோ இந்த எம்பர் ஆஃப் ஜெனசிஸ்ங்கிற வந்து பிரியா சிம்பிளாக சொல்லலாம் வந்து ஒரு செடி வளர மாதிரி தான். ஸோ இதை வந்து பிரியா சீட்ஸாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிளானட் ஃபுல்லாக வந்து பிரியா வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ அது மார்ஸாக இருந்தாலுமே சரி உங்கள் பிளானட் வந்து பிரியா எர்த் மாதிரி மாறிடும். ஐ மீன் வந்து ரிசோர்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி மேபி வந்து நம்ம டீச்சரை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னு கேட்டால் இதுக்கு வந்து பேசும்போது நம்ம டீச்சராக வந்து பிரியா வந்து ரெண்டாவது தர பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் ஏற்கனவே இதை பற்றி தெரியும் நம்ம டீச்சராக. ஸோ மேபி அதை யூஸ் பண்ணி நம்ம டைட்டில் வந்து பிரியா காப்பாற்றிருக்கலாம். பட் எப்படி காப்பாற்றினாலும் வந்து பிரியா கிளியராக சொல்லலை. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னு கேட்டேன் நம்ம நெபுலா ஐ மீன் நம்ம நெபுலா வந்து பிரியா நம்ம டீச்சரோட இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ நம்ம கேமரா நம்ம ஸ்டார்லா இருக்கு பதிலாக வந்து பிரியா நம்ம நெபுலான்னு பிரியா நம்ம டீச்சரா. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பிரியா நம்ம தானோஸ்ட மேபி நம்ம நெபுலா வந்து பேசியிருக்கலாம். அண்ட் பிரியா நெபுலா வந்து இந்த தர ரோபோட்டாக இல்லை, நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம நெபுலாக்கு ஹேர் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தானோஸ் இந்த தர நெபுலா தான் வந்து பிரியா தன்னோட ஃபேவரட் சைல்டாக இருந்தாங்க. அண்ட் ஈவன் நம்ம கமோரா இருக்காங்களா இல்லையானே தெரில இந்த டைமில், பட் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம தானோஸோட ஃபேவரட் சைல்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தானோஸ் திருந்ததுனால மேபி நம்ம நெபுலா வந்து ரோபோட்டாக மாற்றிருக்க மாட்டார்.
இதனால மேபி நம்ம நெபுலோ வந்து பாருங்க, நம்ம தானோஸ் வந்து பாருங்க இந்த ஒரு ஐடியா கொடுத்துருக்கலாம் நம்ம டீச்சரில் சொன்னான்ட்டு. ஸோ இந்த ஐடியா கேட்டதுக்கப்புறம் நம்ம தானோஸ்க்கு வந்து பாருங்க வந்து ஓரளவுக்கு நம்ம கான்சன்ஸ் ஐ மீன் மனசாட்சிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஓகே இது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க நினச்சிருக்கலாம் நம்ம தானோஸ். ஏன் கிட்டே வந்து இந்த ஐடியா தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம் நம்ம ரிசோர்ஸஸை ஏன் டபுள் பண்ண என்னன்ட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பாருங்க வந்து மேபி இதுவுமே நடந்திருக்கலாம், இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நம்ம எம்பர் ஆஃப் ஜெனசிஸோ இல்லை வேறு எந்த ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம தானோஸ் ஆக்சுவலாக வந்து பாருங்க இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் வந்து பாருங்க கான்க்யூர் பண்ணியிருக்கலாம். அந்த இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை கான்க்யூர் பண்ணி வந்து அவர் வந்து ஸ்னாப் போட்டு ரிசோர்ஸஸை டபுள் பண்ண சொல்லியிருக்கலாம். ஏன்னு கேட்டால் இன்ஃபினிட் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வந்து அழிக்க மட்டும் யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து பிறகு நீங்கள் உருவாக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஃபினிட் கவுண்டர்ட்டை போட்டு மேபி வந்து அதையும் பண்ணியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிறகு வந்து இப்போதையும் ஆர்பில் வந்து பிறகு நம்ம பவர் ஸ்டோன் இருக்கிறனால ஸோ மேபி நம்ம தானோஸ் வந்து அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நினைக்கிறேன் சொல்லி கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் எண்டிங்கில் வந்து பிறகு வந்து நம்ம வகாண்டியன் கூட நம்ம தானோஸ் வந்து பிறகு பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஜோடான் பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நம்ம வகாண்டியன் வாரே நம்ம தானோஸ் தான் ஆரம்பித்தார். ஸோ நம்ம வகாண்டா வர்சஸ் நம்ம பிளாக் ஆர்டர் பார்த்தா நிறைய ஆர்மி. ஸோ இந்த ஒரு வாரே வந்து பார்த்தா நம்ம தானோஸ் ஆரம்பித்து வச்சாரு. அண்ட் பார்த்தா இங்கே தான் நம்ம விஷயமே கொள்ளுவார். ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்ம தானோஸ் வந்து பார்த்தா எல்லாருமே மை ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம தானோஸ் நெபுலா டீம் பேசுகிறது வந்து பார்த்தா வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஏன் கிடையாது நம்ம நெபுலாவுமே வந்து பார்த்தா இப்படி நம்ம தானோஸ் மேலே வந்து பாசமாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா வந்து சிம்பிளாக சொல்லணும் நம்ம தானோஸோட ஃபுல் கேட்டகரி என்று பார்த்தா நம்ம தானோஸோட ஃபுல் மைண்டையுமே மாற்றிருக்கு. ஸோ சிம்பிளாக கேரக்டரே வந்து மாற்றிருக்காங்க நம்ம மார்வல். அண்ட் பார்த்தா வந்து ஃபேன் தியரியுமே உள்ளே கொண்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு வார்த்தையிலே முடிச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் இனிமே வந்து ஏதாவது சின்ன ஒரு ஃப்ளாஷ் பேக் மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தா வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் நம்ம டைட்டனை எப்படி நம்ம தானோஸ் காப்பாற்றினான்ட்டு. ஸோ அது வந்து பார்த்தா வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் நம்ம வந்து கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம தானோஸ் கடைசியில் நல்லவராக மாறிட்டார். அண்ட் தென் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச கீழே சப்ஸ்கிரைப் பட்டு பெலக்கான மார்க்கம் ப்ரெஸ் பண்ணி அதை ஆன்லைன் போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பார்ட்டி ஷேனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.